தமிழர்களோட வாழ்க்கையில் சித்திரை ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிற இந்த மாதத்தில் தான் குலதெய்வ வழிபாடுகள், கோவில் திருவிழாக்கள்னு விமர்சையாக கொண்டாடப்படுது. அதுவும் குறிப்பாக பெண் தெய்வமான மாரியம்மனுக்கு இந்த மாதம் மிக உகந்த மாதமாக பார்க்கப்படுது. கரூரில் இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவையும் இந்த அம்மன் வழிபாட்டில் இருக்கிற பண்பாட்டு அடையாளத்தையும் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேருந்தே மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்துட்டுருக்கேன். இங்கே வர ஒவ்வொரு தடவையும் இந்த திருவிழா பிரமிப்பை தான் தருது. மஞ்சள், குங்குமம், வேப்பிலை இதெல்லாம் மாரியம்மனுக்கு உகந்த பொருளாக இருக்கிறதுனால மாரியம்மன் கோவிலை சுற்றி மஞ்சளும் அடர் சிவப்பும் பச்சை நிறத்தையும் பரவலாக பார்க்க முடியுது. மாரியம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுக்கும் உக்கிர தெய்வமாக கருதப்படுகிற மாரியம்மனுக்குமான உறவை அவங்க செலுத்தின நேர்த்தி கடன் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. தன்னை தானே வருத்திக்கிறது மூலமாக மாரியம்மனோட அருள் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் பல விதங்களில் நேர்ந்துக்கிட்டு நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. விரதம் இருக்கிறது, தீச்சட்டி தூக்குறது, கரகம் எடுக்கிறது, அழகு குத்துறது, பால் குடம் சுமக்கிறதுன்னு தங்களால் முடிஞ்ச நேர்த்தி கடனை மாரியம்மனுக்காக இந்த பக்தர்கள் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. கரூர்லேயே தொடர்ச்சியாக 15 வருஷமாக நேர்த்தி கடன் செலுத்திக்கிட்டு வர ரேவதியோட வீடு அவங்க நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு மொத நாளே களை கட்ட தொடங்கிருச்சு. கரூர் மாரியம்மனோட அண்ணன்னு சொல்லப்படுற மாவடியான் கோவில் தெருவில் தான் ரேவதி வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரகம் பிடிக்க சடங்குக்காக ரேவதியும் அந்த பகுதி மக்களும் தயாராகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே மாரியம்மனுக்கு பிடிச்ச பறை இசை, இளவட்டங்களோட ஆட்டம்னு அந்த தெருவே களைகட்ட தொடங்கிடுச்சு. அதுவரை மிகவும் சாந்தமாக இருந்த ரேவதி தன்னை மறந்த நிலையில் கதறி அழுது அருள் வந்து ஆட ஆரம்பித்தாங்க. இந்த ஆட்டத்தை சாமி வந்து ஆடுறதா சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அம்மனே ரேவதியோட உடம்புல இறங்கினதா நம்பப்படுது. நதியை தெய்வமாகவும் புனிதமாகவும் கருதுறதன் காரணமாக தான் தெய்வ நம்பிக்கையுள்ள பல சடங்குகளை இங்கிருக்கிற மக்கள் ஆத்தங்கரையில் செய்கிறாங்க. ஆத்தங்கரையில் நடக்கிற இந்த சடங்கு கரகத்தை முன்னிலைப்படுத்தியே நடத்தப்படுது. தயார் செய்யப்படுற அந்த கரகத்தை அம்மனாக உருவகப்படுத்தி பார்க்கறதுனால பூக்கள் மற்றும் பல்வேறு சடங்கு பொருட்களை கொண்டு கரகமானது அலங்கரிக்கப்படுது. மாரியம்மனாக உருவகப்படுத்துகிற அந்த கரகத்தை அந்த பகுதியில் இருக்கிற 2 திருநங்கைகள் தான் அலங்காரம் செய்கிறாங்க. அலங்காரம் செய்கிற அந்த பொறுப்பு திருநங்கைகளுக்கு வழங்கப்பட்டதுக்கு தமிழர் பண்பாட்டில் திருநங்கைகளுக்கும் ஒரு முக்கிய இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அலங்காரம் செய்யப்பட்ட அந்த கரகம் அருள் வந்ததுக்கப்புறம் ரேவதி தலையில் வைக்கப்படுது.
வீட்டுக்கு வர வழி முழுக்க ஒரு விதமாக அழுதபடியே கூச்சலிட்டுட்டு ரேவதி வந்தாங்க. நேர்த்தி கடன் செலுத்துறவங்க கிட்ட ஆசை பெற்றா தங்களோட வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும்னு அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. பெரும்பாலான கோரிக்கைகள் நோய் தீரவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் தான் மாரியம்மன்ட்ட முன்வைக்கப்படுது. இந்த வருஷ திருவிழாவில் முதல் முறையாக நேர்த்தி கடன் செலுத்துறவங்க பாத பூஜை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பாத பூஜைங்கிற சடங்கு அந்த தெருவில் வசிக்கிற கணவனை இழந்த பெண்களை கொண்டு தான் நடத்தப்படுது. மாரியம்மனா உருவகப்படுத்துகிற அந்த பெண்கள் கிட்டே இருந்து இப்போ முதல் முறையாக நேர்த்தி கடன் செலுத்த போறவங்க ஆசி பெறுறாங்க. மாரியம்மன்கிற தெய்வ நிலையானது நேர்த்தி கடன் வடிவத்திலையும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கரகம் வடிவத்திலையும் கணவனை இழந்த பெண்கள் வடிவத்திலையும்னு ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வணங்கப்படுறது இவங்க வழிபாட்டு முறையில் இருக்கிற நுட்பத்தை வெளிப்படுத்துது. நேர்த்தி கடனை எந்தவித இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுக்க மாரியம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு ரேவதி ஆத்தங்கரைக்கு வராங்க. இந்த வருஷம் ரேவதி உச்சபட்சமாக தான் உடலை வருத்தி கொள்கிற குக்கி போடுதல்ங்கிற நேர்த்தி கடன் வடிவத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கடந்த 15 வருஷமாக நேர்த்தி கடன் செலுத்திக்கிட்டு வர்ற ரேவதியோட முதுகு பகுதி முழுக்க பல தழும்புகள் காணப்படுது. முதுகு பகுதியில் ரெட்டை குக்கியை மாட்டிக்கிட்டு அந்தரத்தில் தொங்கியபடி செலுத்துறது தான் கொக்கி போடுதல்ங்கிற நேர்த்தி கடன். ரேவதியோட இன்னும் 3 பேர் குக்கி போடுதல்ங்கிற நேர்த்தி கடனை செலுத்த போகிறாங்க. அதுக்கான சடங்கு மேலத்தாழ பேரிரைச்சலோடையும் சுற்றி இருக்கிறவங்களோட கடும் கூக்குரலோடையும் ஆரம்பமாச்சு. உச்சபட்சமாக தன உடலை வருத்திக்கிற கொக்கி போடுதல்ங்கிற நேர்த்தி கடன் முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அச்சத்தை கூட தரலாம். அந்த இடத்துல தொங்கியபடியே வரும் அந்த 4 பேரோட கால்களை வணங்கியும் காணிக்கை செலுத்தியும் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இவங்களோட நேர்த்தி கடன் பயணத்தை புனிதப்படுத்தினாங்க. கரூர் அமராவதி ஆத்தங்கரையிலிருந்து மாரியம்மன் கோவிலுக்கு அந்த இடத்துல தூங்கிக்கிட்டே இவங்க வந்து சேர சுமார் 3 மணி நேரம் ஆச்சு. இறுதியாக ரேவதியோட நேர்த்தி கடன் மாரியம்மன் கோவில் வாசலில் நிறைவடைஞ்சிருச்சு. தன்னை வருத்தி கொள்றதுனால மாரியம்மனோட அருள் கிடைக்குங்கிறத விட மாரியம்மனை தன்னை வருத்தி கொண்டு தான் அடைய முடியும்னு ரேவதி போன்ற பலரும் நம்புகிறாங்க. உக்கிரமான தெய்வம்னு சொல்லப்படுற பல தெய்வங்களோட மனதை குளிர்விக்க பல்வேறு சடங்குகளை மக்கள் கடைபிடிக்கிறாங்க. இந்த மாதிரியான வழிபாடுகள் சடங்குகள் எல்லாம் ஆதி சமூகத்திலிருந்து தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அடுத்த தலைமுறையும் இதுக்கு தயாராகவே இருக்குது.